அங்கன்வாடி மையத்துடைய நீளம் 38 அடி, அகலம் 15 அடி. பொதுவாக இன்றைக்கி இந்த மாதிரி அங்கன்வாடி மையங்கள்லாம், இது தொகுதி மேம்பாட்டு நிதியில், என்னுடைய மேற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியில் 20 லட்சம் ரூபா மதிப்பீட்டில் இந்த பணி நிறைவேறி இருக்கிறது. மாண்பு அம்மா அவர்கள் தான் இந்த மாதிரி அங்கன்வாடி மையங்கள்லாம் சொந்த கட்டடத்தில் இயங்க வேண்டும் என்று 2011-12 அம்மா அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். அந்த அடிப்படையில் 54,439 அங்கன்வாடி மையங்கள் தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இதில் குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியவர்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 32 லட்சம் பயனாளிகள் இதில் படுகிறார்கள், இதில் பயனடைகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கான இப்போ இரும்பு சத்து குறைவாக அந்த மாத்திரைகள் கொடுக்கப்படுகிறது. சுகாதார அவங்களுடைய அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அவருடைய பிரசவம் சுகப்பிரசவம் ஆவதற்கு என்னென்ன தேவை என்பதை அவர் உடல் கூட அறிந்து அதற்கான மருந்துகள் மாத்திரை கொடுக்கப்படுகிறது. இங்கே ஊட்டச்சத்து சுகாதார சேவை கல்வி முறை எல்கேஜி யூகேஜி எல்லாம் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மாண்டிச்சோரி என்ற கல்வி அமைப்பின் மூலமாக அந்த திட்டத்தில் வழங்கப்படுகிறது. இது அம்மாவால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் அன்றைக்கு பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 17 மாவட்டங்களில் இந்த திட்டம், இந்த கல்வி கற்றுக் கொடுக்குற திட்டம் 17 மாவட்டங்களில் 6.15 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கி செயல்படுத்தப்பட்டு அந்த திட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மாண்பும் முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் மேலும் இந்த ஆண்டு வந்து 7 மாவட்டங்களை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த மாவட்டங்களும் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ 15,313 அங்கன்வாடி மையங்கள் வாடகை கட்டடத்தில் இயங்குகிறது. அதுக்கெல்லாம் சொந்த கட்டடம் கட்ட வேண்டும் என்று அம்மா அவர்கள் வேண்டுகோள் விட்டார்கள். இதன் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு 2012-13 இருந்து இதுவரை பார்த்திங்கன்னா 10,141 அங்கன்வாடி மையங்கள் பல்வேறு திட்டங்கள் அடிப்படையில், திட்ட மதிப்பீடு அடிப்படையில் இன்றைக்கி பல்வேறு உதவித்தொகை, இப்போ தொகுதி மேம்பாட்டு நிதி, மாவட்ட வளர்ச்சி, ஊரக வளர்ச்சி நிதி, இப்படி போன்ற பல்வேறு நிதியின் மூலமாக ஏறத்தாழ 10,141 கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு மட்டும் 1,133 மையங்கள் 22.60 கோடி ரூபாயில் கட்டுவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க, வேற என்ன? அத்திவரதர் இன்னையோட உள்ள வைக்கிறாங்களே, கோயிலில் வைக்கணுமா? ஆன்மீகப்பட்டது, ஒரு சமய முறையில் நம்ம கடைபிடிக்கப்படுகிறது. சமய முறையில் இது ஆண்டாண்டு காலமாக கொண்டு வரப்படுகிறது. இதில் போய் நம்ம கருத்து கூறுவது சரியாது. சமய பெரியவர்கள் அவர்கள் கூறி அவர்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த அத்திவரதரை பொறுத்தளவுக்கு இந்த தரிசனம் கூட பலர் வந்து வேணுன்றாங்க, நீட்டிக்கணுன்றாங்க. இதெல்லாம் இந்து பெருமக்களுடைய மன ஆதங்கங்கள். ஆனால் அதுக்கு சாஸ்திர சம்பிராயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஏன்னா அந்த அடிப்படையில் அவர்கள் முடிவெடுப்பார்கள், அதை அரசு நிறைவேற்றி கொடுக்கும். அதாவது அவருடைய கருத்து எப்படின்றதில்ல, பொதுவாக பாதுகாப்பு, இந்திய நாடு ஒரு 120 கோடி மக்களை கொன்ற நம்முடைய நாடு, பல மொழி பல கலாச்சாரங்களை கொண்டது, நம் பல மாநிலங்களை உள்ளடக்கியது. ஆனால் இந்தியர் என்ற அடிப்படையில் நம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் ஆகிவிடுகிறோம். எனவே அவருடைய கருத்து இந்திய நாட்டு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் கருத்து கூறியிருக்கார். இதே கருத்தை தான் நம்முடைய பேரறிஞர் பெருந்தை அண்ணா அவர்களே அன்றைக்கு திராவிட நாடு கொள்கையை நாங்கள் ஒத்திவைக்கிறோம் என்று 1964 படையெடுக்கும் போது, 62 சீனா படையெடுக்கும் போதே அண்ணா அவர்களே அதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நாடு வீடு இருந்தால் தான் நாம் கூரை மாற்றிக்கொள்ளலாம், இனி முதல்ல வீடை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா சொன்ன கருத்தை இன்றைக்கு ரஜினி அவர்கள் மறுமொழிகாக சொல்லியிருக்கிறார், அவர் பாணியில் சொல்லியிருக்கிறார். அதுதான், அதே அந்த அளவுக்கு வரவேற்கத்தான் கொள்ளப்பட்டிருக்கோம். வேற என்ன சார்? இப்போ சட்டமன்ற உறுப்பினர், எனக்கு அந்த மாதிரி கோரிக்கை வரல, அந்த கோரிக்கை வந்தால் அது நிறைவேற்றப்படும். ஆனால் சத்தியமூர்த்தி நகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட உயர்மட்ட தொட்டி கட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கு சாலை வசதி, அங்கன்வாடி மையங்கள் நிறைய அங்கே, இப்போ மருத்துவமனை அங்கே வந்து அரசு மருத்துவமனை பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து உருவாக்கப்பட்டு அங்கே அவங்களுக்கு வசதி செய்து கொடுத்துருக்கோம். எனவே மலைவாழ் மக்களுக்கு எல்லா வகையும் கிடைக்கும்னா, அதை காட்டிலையும் அந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னென்னா, அவங்க ஜாதி சான்றிதழ் வேணும் என்று சொன்னாங்க. ஏறத்தாழ ஒரே நேரத்தில் 135 பெற்றோருடைய குழந்தைகளுக்கு சாதி சான்றிதழ் பெற்றுக் கொடுத்தேன்.
இதெல்லாம் அந்த பகுதி மக்களுக்கு தெரியும். இந்த கோரிக்கை எனக்கு சரியாக என்னிடத்தில் வரவில்லை, அது மாதிரி இருந்தால் அது களையப்படும் என்பதையும் அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசி, இந்த காலத்திற்கு நம்முடைய இந்த மாதிரி ஒரு குறுக்கீடு, மதம் ஒரு குறுக்கீடாக இருக்கக்கூடாது, எல்லோரும் அண்ணன் தம்பியாக, தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு ஜாதி மதம் எல்லாம் கடந்து தான் நாம் பழகி கொண்டு இருக்கிறோம். எல்லோரும் நாம் அண்ணன் தம்பியாக மாமன் மைத்துனராக பழகின்ற காட்சியை தான் நாம் இங்கே பார்க்குறோம். மற்ற மாநிலங்கள் எப்படி ஒன்று தெரியாது, ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லியிருக்காரு, கல்வித்துறை அமைச்சருடைய கருத்து தான் நீங்கள் பதிவு சொன்னோம். ஏன்னா அவங்களுடைய பள்ளி கல்வித்துறையில் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குதுன்னு சொல்லும்போது அவர் தான் அதில் கவனம் செலுத்துவார். அமைச்சர்களுக்கு தெரியாமல் அதிகாரிகள் செயல்படுறாங்களா ஒரு துறைகள்? அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு சில அதிகாரிகள் ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க, அது எல்லா இடத்துலையும் அப்படி இருக்காது. அது தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக நம்முடைய அந்த பேதம் பாற்று எல்லாருக்கும் ஒருடைய மத வழிபாடு இருக்கும், எல்லாருக்குடைய மத வழிபாட்டில் அவங்க கும்பிடுவாங்க, அதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்வார். தமிழன் என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், அதுதான் இங்கே. மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு தான் இன்றைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் உங்களுடைய மத வழிபாட்டில் அவங்க ஈடுபட்டாலும் எல்லோரும் அண்ணன் தம்பியாக சகோதராக எல்லாம் ஒற்றுமையாக ஒரே இடத்துல கூடி இருக்கிறோம். அது மதுரை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கோயில் மாநகர், ஆண்டுகள் தோறும் விழா நடக்கிற பகுதி இது. ஆண்டுகள் தோறும் இங்கே ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விழா நடக்கும், எங்கேயாச்சும் ஒரு கோயிலில், இது முத்துமாரியம்மன் கோயிலுக்கு இருக்கும், அப்புறம் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு நடக்கும், அப்புறம் சந்தனக்கூடு, இப்படி பல்வேறு பகுதிகளில் பல்வேறு மூலிய பல்வேறு மதத்தவர்கள் கொண்டாடுகிறாங்க. சமண துறவிகள் இன்றைக்கி வடநாட்டு இந்தியர்கள்லாம் வந்து இங்கே வாழ்கிறாங்க. அவங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராக்கி பந்தா, அந்த ரக்ஷா பந்தா நடத்தினாங்க, ரக்ஷா பந்தா. அதில் கூட முதலமைச்சருக்கு நம்ம மதுரையிலையும் சென்னையிலேருந்து வந்து அங்கே இருக்கிற அந்த சங்கத்து தலைவர்கள்லாம் வந்து நம்முடைய முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அவங்க ரக்ஷா பந்தம் கட்டினாங்க. சகோதர சகோதரிகளாக பாவிக்கின்ற அந்த நல்ல ஒரு நோக்கத்தை அவங்க சொன்னாங்க. ஆக இது எல்லாரும் பல்வேறு கலாச்சாரங்களை போற்றி பாராட்டுவது அவருடைய மனநிலைக்கு பொறுத்தது. ஆனால் தமிழன் வரும்போது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.